வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நோட்டிபிகேஷன் தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 8600க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் தற்பொழுது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதே மாதிரி உங்கள் கிராமத்துலேயும் வேகன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்கில் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அலுவலக உதவியாளருக்கு வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே வந்து இந்த டைமும் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே வந்து 5000க்கும் மேற்பட்ட காலி பணியங்கள் அப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய வேகன்சி இருக்குது, கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வந்து கிளர்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சேலரி வந்து கையில் வந்து 18000-20000 இருக்கும். அலவன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃபீஸர் லெவலுக்குலாம் கம்பேர் பண்ணும்பொழுது வந்து 10000-20000 வலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு பேங்கில் இருக்குன்னு சொல்லியாச்சு. போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கியிலலாம் வேகன்சி இருந்திருக்கு. அதே மாதிரி யுகோ பேங்க், யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இருந்திருக்கு. அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபிபிஎஸ் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்காக வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னிலேருந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக வந்து அவங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் படி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. இதை பார்த்தனா ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, மேலும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகவல்கள் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்காங்க. மொத்தம் 8612 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே வந்து, அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து 5538 வேகன்சி இருக்குது. ஸ்கேல் 1 இருக்கக்கூடிய ஆஃபீஸருக்கு வந்து 2485 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஸ்கேல் 2 எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸ்கேல் 3 எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்குது. டிகிரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுறவங்க, போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி நிறைய ஜாப்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 2 டிகிரின்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக வந்து லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், புதுச்சேரியில் இருக்காங்கன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். இதுவே டெல்லியை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஹிந்தி அப்படிங்க தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் ஆஃபீஸர் லெவலில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் இருக்குது. அதில் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன அது ரிலவெண்ட்டான கோர்ஸ் எடுத்து படித்தவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். லெவல் 2 இருக்கக்கூடிய ஆஃபீஸர் ஸ்கேல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் லெவல் ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து டிகிரியில் 50% மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. சீனியர் மோஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதையும் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் 18 வயசு பூர்த்தி ஆயிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 28 வயசு இருக்கிறவங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 30 வயசு இருக்கிறவங்க ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ட்ரை பண்ணலாம். மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக இருக்கும். சேலரியை பார்க்கும்பொழுது வந்து ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு 21000 கிட்டக்க சேலரி கிடச்சிரும். இது ஆஃபீஸர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42000 கிட்டக்க சேலரி கிடைக்கும். ஆஃபீஸர் லெவல் 2 பார்க்கும்பொழுது 55000 கிட்டக்க சேலரி அப்படி கிடைக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பார்த்துக்கோங்க. எஸ்சிஎஸ்டி 175 ரூபா பே பண்ணால் போதும். ஓபிசி ஓசி அதர் கேண்டிடேட் 850 ரூபா வந்து பே பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க. ப்ரொமோஷன் பொறுத்தவரையே ஃபஸ்ட் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போகிறீங்க அப்படின்னா வந்து 6 மந்த் வந்து ப்ரொபேஷனரி பீரியட், அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களை வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அப்படின்னு போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்தவரையே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகி போவீங்க, கிளர்க்காக வந்து ப்ரொமோட் ஆகி போவீங்க. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், ஒர்க் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். கிளர்க்காக போயிட்டீங்க அப்படின்னா வந்து ரிசிப்ட் ஹேண்டில் பண்ணுறது, அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறது, அதேமாதிரி அமௌண்ட்டு வந்து கஸ்டமர் கொடுக்குறது, மெயில் வந்து ஹேண்டில் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ஆஃபீஸ் ஸ்கேல் 1 POக்கு தான் போவீங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் ப்ரொமோஷன், இந்த மாதிரி
பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக வந்து ஜென்ரல் மேனேஜர்லாம் நீங்கள் வந்து போகலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்து தற்பொழுது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 21/6/2023 அப்ளை பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான அட்மிட் கார்டு வந்து August 2023 வெளியிடப்படும். இதற்காக எக்ஸாம் அப்படிங்கிறது 12, 13, 19 August 2023 அந்த தேதிகளில் கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பிஓக்கான எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸ்கேல் ஆஃபீஸருக்கு வந்து எப்போ வந்து எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, மெயின் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்தவரைய January 1, 2024 புத்தாண்டு அன்னைக்கு வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிரும். அந்த மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில க்வெஸ்சன்லாம் இருக்கும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகும். இந்த இடத்துல தெரியக்கூடிய ரெட் கலரில் இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜில் போகும். அந்த பேஜில் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறாங்க, நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை ஃபார் ரிக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. நான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். என் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணவொடனே நான் மொபைலில் பண்ணுறதுனால எனக்கு வரல, நான் வந்து இதுவே லேப்டாப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து வந்திருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தவொடனே ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வந்து கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து வந்து பேமெண்ட் கட்டிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக நிறைய இடங்களில் வேக்கன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு வேறு மாவட்டத்தில் வேலை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த பேங்க்லேருந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு கிராம வங்கியில் வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து ஸ்டேட் பேங்க்கில், சென்ட்ரல் பேங்க்கில், கனரா பேங்க்லலாம் வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். எந்த பேங்க்கில் சூட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஃபிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது, ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டுமே வந்து இன்டர்வியூ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க உடனே பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போக மாட்டேன். பாய்.